மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அதுக்கு அடுத்தது இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் வந்து நீங்கள் என்ன க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்து ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கண்டுபிடிச்சோம் சப்போஸ் இல்லை மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம் ஓகேயா இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் சொல்கிறாங்க நமக்கு அசட்ஸும் லைபிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க அதில் வந்து உங்களை கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட் ஒரு பர்டிகுலர் டேட்டோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க ரைட் சைடில் நமக்கு யூஸ்வலாக நம்ம பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அசட் சைடு வந்து ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது லைபிலிட்டிஸ் ஓகேயா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் அ பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸோட இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அதாவது கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கிடையாது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பிஸ்னஸோட கேபிட்டலை கண்டுபிடிக்க போகிறோம் த ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட்னா என்னது ரிசம்பிள்ஸ்னால் என்ன பேலன்ஸ் ஷீட் மாதிரியே அப்படின்னு அர்த்தம் ரிசம்பிள்ஸ்னால் என்னது பேலன்ஸ் ஷீட் மாதிரியே த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அசட்ஸ் அண்ட் டோட்டல் லைபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் அஸ் இது யூஸ்வலாக நீங்கள் போன வருஷம் படித்தது தான் கேபிட்டல் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம் அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணுவோம் அதே தான் இங்கே சொல்கிறாங்க கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இட் இஸ் கால்ட் இட் இஸ் நாட் கால்ட் ஆஸ் பேலன்ஸ் ஷீட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னால் என்னது மைனா அசட்ஸு லைபிலிட்டிஸ்னு கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் விஷயங்களை மட்டும் கொடுத்துருக்கதால அதை என்னென்னு சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பிகாஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஷோன் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தி லெட்ஜர் பேலன்ஸ் என்ன அப்படி அர்த்தம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் நமக்கு முழுமையான விவரங்கள் தெரியாத ஒரு ஏடு ஓகேயா அந்த விவரங்கள் தெரியாத ஏடு தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த முழுமையான விவரங்கள் எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட லெட்ஜரில் இருக்கும் நம்மளோட லெட்ஜர் பேலன்ஸஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் பேலன்ஸுக்கு போஸ்ட் பண்ணுவோம் கேஷ் அக்கௌண்ட்டு அப்படின்லாம் போஸ்ட் பண்ணுவோம் ஓகேயா பேலன்ஸஸ்ல லைபிலிட்டிஸையும் எடுத்துருந்தான் அதுக்கு பேர் பேலன்ஸ் ஷீட்டு இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது மட்டுமே மெயின்டைன் சம் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரம் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சம் பேலன்சஸ் ஆர் பேலன்சஸ் ஆர் மியர் எஸ்டிமேட்ஸ் பேஸ்ட் ஆன் மெமரி என்ன சொல்கிறாங்க எல்லாமே வந்து கரெக்டான லெட்ஜர் பேலன்சஸ் கிடையாது சிலது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருப்பாங்களாம் சில அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து ஏதோ ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துருப்பாங்க சிலது வந்து மியர் எஸ்டிமேட்டட் பேஸ்ட் ஆன் மெமரி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க அதனால் இது பர்டிகுலராக வந்து இதுதான்றது இல்லாததால் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க பேலன்ஸ் ஷீட் மாதிரி ஆனால் என்ன கிடையாது பேலன்ஸ் ஷீட் கிடையாது இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இப்போது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் பார்த்துக்கோங்க லைபிலிட்டிஸ் அசட்ஸ் மேலே என்ன இருக்குது ஃபார்மெட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் நீங்கள் என்ன யூஸ்வலாக என்னென்ன எழுதுவீங்க பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் எழுதுவீங்களா அதுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுறீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் எழுதுறீங்க ஓகேயா லைபிலிட்டிஸ் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அவங்க ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறதே தான் வரும் மீதி ஏதாவது லைபிலிட்டிஸ் சம்மந்தப்பட்டதாக வந்ததுன்னா எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேயா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் க்ளோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் கேபிட்டல் கேபிட்டல்ன்றது என்னது எப்போவுமே லைபிலிட்டி சைடில் தான் வரும் அது கொடுத்துருக்க மாட்டாங்க கணக்கில் நாம் என்ன பண்ணணும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் வர டிஃப்ரென்ஸை தான் என்னென்னு செய்யணும் கேபிட்டல்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் அங்கே என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேலன்சிங் ஃபிகர் என்ன சொல்லியிருக்காங்க ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் அசட் சைடுக்கு வாங்க கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் சன்ட்ரி டேட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் இதெல்லாம் வந்து அசட் சைடில் கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ இது மட்டும்தான் வருமா வேறு ஏதாவது அசட் வந்தால் எனக்கு தெரியாதா அப்படிலாம் இல்லை
உனக்கு அசட்ஸ் லயபிலிட்டிஸ்லாம் உனக்கு ஒரு லிஸ்ட்டு உன் 11th புக்கில் இருக்கும், செக் பண்ணிக்கும். இல்லைனாலும் அது தெரியும் பார்த்தாலே. அசட் சைடு அசட் கொடுப்பாங்க, லயபிலிட்டி சைடு லயபிலிட்டி கொடுப்பாங்க. ஓகேயா? இதெல்லாம் அசட்டான்லாம் கேட்கக்கூடாது. மொத்தமாக கலந்து கொடுத்துருந்தா கூட அசட் லயபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேயா? அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் வரல அப்படிலாம் இல்லை. ஃபார்மேட்டில் கொடுத்தது கொடுக்காதது எல்லாம் தான் தெரியணும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 பாங்க. ஒருத்தர் கூட ஒரே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அந்த டேபிளை ஃபார்மேட் டேபிளை எழுதி நான் நடத்தின கணக்கை போட்டு எனக்கு கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ணுங்க. ஒருத்தர் கூட சப்மிட் பண்ணலை. அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக நான் அதுக்கு தான் நான் எடுக்கிறதே கிடையாது வீடியோவை. ஓகேயா? ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. நீங்கள் கணக்கு போடுறீங்களா போடலையா எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி இருக்க இல்லஸ்ட்ரேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அழகாக போட்டு காமிங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். முதல்ல ஃபார்மெட் என்ன சொல்கிறது, அந்த டாபிக் எழுதி ஃபார்மெட்டை முதல்ல எழுதி அந்த ஃபார்முலாஸ் 2-3 இருக்குது. கேபிட்டல் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை எழுதி அதுக்கப்புறமா நான் நடத்தின சம்மை போட்டுட்டு அதே மாதிரி இருக்க இல்லஸ்ட்ரேஷனாக போட்டு எனக்கு கிளாஸ் ஆஃப் காமிங்கன்னு நான் சொன்னேன். ஒரே ஒருத்தர் கூட செய்யலை. அந்த வீடியோவும் ஸ்ரீதர் சார் போட்டுட்டாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6 நான் கண்டினியூ பண்ணி நடத்திட்டே போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. பில்ஸ் ரிசீவபிள் அது வந்து என்னது? அசட். பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. மெஷினரி அசட், ஃபர்னிச்சர் அசட், சன்றி டெட்டாஸ், சன்றி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி, ஸ்டாக் வந்து அசட், டெட்டாஸ் வந்து அசட், கேஷ் வந்து அசட். ஓகேயா? இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபிக்ஸட் அசட்னா எது, கரண்ட் அசட்னா எது எல்லாமே 11th நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள். ஃபிக்ஸட் அசட்னா எது எதெல்லாம் வந்து உடனடியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் ஃபிக்ஸட் அசட், எது எதெல்லாம் உடனே கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கரண்ட் அசட், எது எதெல்லாம் ஃபிக்ஸட் அசட் வந்து பில்டிங் மெஷினரி ஃபர்னிச்சர் அதெல்லாம் வந்து என்னது ஃபிக்ஸட் அசட், கேஷு பேங்க் அட் கேஷு டெட்டாஸ் ஸ்டாக்கு இதெல்லாம் என்னது உடனடியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும் அதெல்லாம் என்னது கரண்ட் அசட்ஸ். ஓகேயா? இப்போது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st December. நம்மளை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஒன்றுமே இல்லை. நீ எடுத்து லயபிலிட்டிஸ் எல்லாம் லயபிலிட்டி சைடில் போடுப்பார். இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லயபிலிட்டி, அடுத்தது பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி, அது ரெண்டு தான் லயபிலிட்டி. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷு ஸ்டாக்கு டெட்டாஸு பில்ஸ் ரிசீவபிள் மெஷினரி ஃபர்னிச்சர். அதோட டோட்டல் வந்து 1,95,000 வருது. அதோட டோட்டல் வந்து 29,000 வருது. 1,29,000 வெறும் 29,000 லெஸ் பண்ணால் 1,66,000. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கேபிட்டல்னு சொல்கிறாங்க. பேலன்சிங் ஃபிகர் நம்மளை கீழவே சொல்லிட்டாங்க. கால்குலேட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த டேட்டுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது அசட்ஸுக்கும் லயபிலிட்டிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது கேபிட்டல். கேபிட்டல் எப்பவுமே எந்த சைட் தான் வரணும், லயபிலிட்டிஸ் வரணும். இதெல்லாம் கூட மறந்து போயிருப்பீங்க. அதுக்கு தான் எல்லாத்துக்குமே ஃபார்மெட் எழுதுங்க, ஃபார்முலா எழுதுங்க, அதுக்கப்புறம் கணக்கு போடுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போது உனக்கு வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நாங்கள் சொன்னோம்ல, அதே வந்து ஒரு டேபிள் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு 3 மார்க்கு இல்லைனா 5 மார்க்காக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலி ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் அட் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம், ஒரு பிஸ்னஸோட முதல் கேபிட்டலை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் பேலன்ஸ் ஷீட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி, ஒரு வருஷத்துக்கு ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேபிட்டலை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் அதுக்கான நோக்கம். அப்ஜெக்டிவ்னா என்னது, நோக்கம், குறிக்கோள், எது வேணால் வச்சுக்கலாம். அக்கௌண்டிங் சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் வென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். அதாவது என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, நமக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணலை, ஏதோ நமக்கு தெரியாதெல்லாம் அப்பப்போ எழுதி வச்சுக்கிட்டே வரும், அதிலேருந்து சில கணக்குகளை எடுத்து அதுக்கான அதிலேருந்து முதல் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கரெக்டான ஃபார்மேஷனில் கணக்குகளை எழுதி வைக்காத பட்சத்தில் நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஆனால் பேலன்ஸ் ஷீட் என்னது,
ஃபர்ஸ்ட் ஜேர்னல், ஜேர்னல்லேருந்து லெட்ஜர், லெட்ஜர்லேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ட்ரேடிங், ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட், ப்ராஃபிட்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து நெக்ஸ்ட் தான் என்னது கடைசியாக பேலன்ஸ் ஷீட். இது கம்ப்ளீட்லி ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம். பேலன்ஸ் ஷீட்டுன்றது என்னது, கம்ப்ளீட்லி நமக்கு கிடைக்கிற fully it is not fully based on ledger balances. Whenever possible ledger balances are taken, some items are taken, item source documents and some items are near estimates. Naanga padichu varadhe dhaan enna solranga, sila items mattum dhaan ledger balances la irundhu edupaanga, sila adu vandu source documents. Ipo or asset sambandhamana documents edhana irundha adhula irundhu adoda madhippa eduthupaanga. இப்போ ஒரு பில்டிங்கோட விலை மதிப்பு வேணும்னா அது நம்மக்கிட்ட அவங்களோட லெட்ஜர் பேலன்சஸில் அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அந்த பில்டிங்கோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றத போட்டுப்பாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க மியர் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா மியர் எஸ்டிமேட், இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷனில் போடுவாங்க. ஆனால் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் லெட்ஜர் பேலன்சஸ், முழுக்க முழுக்க உண்மையான லெட்ஜர் பேலன்சஸில் இருக்க பேலன்சஸை மட்டும் பேலன்ஸ்க்கு மாற்றி வந்து ட்ரேடிங், ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாற்றி அதில் இருந்து நெட் ப்ராஃபிட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டு கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. இட் இஸ் நாட் ரிலையபிள் பேஸ்ட் ஆன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்க கணக்குகளை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, ஒரு ஆடிட்டிங்கோ சப்மிட் பண்ண முடியாது. இட் இஸ் ரிலையபிள் ஆஸ் இட் ரிப்போர்ட் ஆன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இருக்கிறதால இதை தான் என்ன பண்ண முடியும், நம்ம கணக்குகளுக்கு எடுத்துக்க முடியும். மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ்னால் என்னது, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் ஒமிட்டட் ஆஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்டு. கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாததால் இதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம கணக்குகளில் விட்டுட்டுறோம், தவற விட்டுட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு வந்து இங்கே என்ன பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம இதில் வந்து கேபிட்டல் மட்டும் இருக்கிற ஐட்டம் வச்சு கேபிட்டல் கண்டுபிடிக்க போகும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஆகணும், நமக்கு ரெண்டு சைடுமே டேலி ஆகணும். அப்போ டேலி ஆகணும் அப்படி இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு, அப்போது நம்மளால் எதை நம்ம எந்த ஐட்டமும் ஒமிட் பண்ணோம் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம பண்ண தப்பை சரி பண்ணிடலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க். ஓகேயா, படிச்சுக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்கள். கேஷ் கேஷ் என்னது, அசட்டு. கேஷ் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் அசட்டு, பில்ஸ் ரிசீவபிள் அசட், ஃபர்னிச்சர் அசட், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அசட், டெட்டாஸ் இந்த சைடு வாங்க, டெட்டாஸ் அசட்டு, கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி, கேஷ் அட் பேங்க் அசட்டு, பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. ஆஸ் யூஸ்வல் இங்கே என்னது, ஒரு 24,000 ப்ளஸ் ஒரு 6,000, 30,000 இந்த சைடு. கிரெடிட்டாஸ் ஒரு 9,000, பில்ஸ் பேயபிள் ஒரு 6,000. ஓகேயா, 9 + 6 = 15. இந்த சைட் பாருங்கள், டோட்டல் எவ்வளோ வருது, 1,03,000. மீதி எல்லாமே வந்து நமக்கு என்ன தான், அசட்டு தான். அப்போது அசட்லேருந்து இந்த ரெண்டு லைபிலிட்டிஸும் மைனஸ் பண்ணால் 88,000, அது வந்து கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அந்த ஒரு 3 ஃபார்மெட்டில் ஃபார்முலாஸ் இருக்கும், அதை எழுதிட்டு அந்த ஃபார்மெட், அதுக்கப்புறமா கணக்கு போட்டுட்டு இல்லஸ்ட்ரேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் போடுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டிஃப்ரென்சஸை படிங்க. தேங்க்யூ.